ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம ஆஸ்திரேலியாவில் இருக்க கேங்கரூ ஐலண்ட் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ட்ரிப். ஸோ நம்ம ரோட் ட்ரிப்னு சொல்ல முடியாது, இல்லை வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு போட்டில் சீல ஃபெரி ட்ரிப்னு சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங், த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ட்ரிப் நாங்கள் இது வரைக்கும் டொமஸ்டிக்கில் பண்ணதுலேயே வந்து யாராக இருந்தாலுமே சொல்லுவாங்க இது ஆஸ்திரேலியாலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் லோக்கல் ட்ரிப் இது. பட் இட்ஸ் வர்த் இட். ஏன்னா என் மாமனார் மாமியார் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க ஒரு 2 weeks. அவங்களுக்காக வந்து ஒரு ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணுன்னு சொல்லி இது ரொம்ப அட்வான்ஸாக பிளான் பண்ண ட்ரிப். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்ட்ரோவில் பார்த்தோம் மேப்பில், நம்ம வீட்டிலேருந்து கேப் ஜாவஸ்னு ஒரு இடத்துக்கு போகிறோம். அது வந்து ஒரு 110 கிலோமீட்டர் போயிட்டு இங்கே வந்து ஒரு சீலிங்க் ஃபெரி டெர்மினல் இருக்குது. ஸோ இந்த டெர்மினலில் போய் கார் எல்லாத்தையும் ஃபெரியில் லோட் பண்ணிட்டு நம்மளும் அந்த ஃபெரியில் வந்து ட்ராவல் பண்ணி பெனிஷான்னு கேங்கரூ ஐலண்ட் ஒரு இடத்துல இறக்கி விட்ருவாங்க. ஸோ இந்த என்டையர் பர்டிகுலர் ட்ரிப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம போனதில்லை. ஸோ ஃபஸ்ட்டு போட்டில் போனதுன்னு பார்த்தா நம்ம விவேகானந்தா பாறை பார்க்குறதுக்காக கன்னியாகுமரியில் போனது. அதுக்கப்புறம் 2010 எங்கள் ஹனிமூனுக்காக சிங்கப்பூர்லேருந்து நாங்கள் இந்தோனேஷியாவுக்கு ஒரு ஐலண்டில் போனோம். ஸோ அதுதான் வந்து ஃபெரியில் போன ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் இது தான். பட் காரெல்லாம் ஏற்றிட்டு போகிறதெல்லாம் வந்து நம்ம பார்த்ததில்லை. அண்ட் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது இந்த ட்ரிப். நிறைய என் கொலீக்ஸ் ஆஸ்திரேலியன்ஸ் எல்லோரும் சொல்கிறது என்னென்னா, இவ்வளோ காசு போட்டு நான் இங்கே இருக்க ஒரு ஐலண்ட் போய் பார்க்குறதுக்கு நான் நியூசிலாண்ட் போயிடுவேன், நான் பாலி போயிடுவேன்னு சொல்லி நிறைய பேர் இங்கே போனதே இல்லை. பட் டெஃபினெட்லி வர்த் இட். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி போனாங்கன்னா ப்ராப்ளி இட் ஒர்க்ஸ் அவுட் சீப்பர். நாங்கள் யூஸ்வலி வி கோ ஆஸ் அ ஃபேமிலி, அதனால இட்ஸ் ஓகே பேரண்ட்ஸ்க்காக. இந்த ட்ரிப் வந்து இட் வாஸ் டெஃபினெட்லி வர்த் த மணி. ஒரு டைம் விசிட் பண்ணலாம், திருப்பி போவேனான்னு கேட்டால் எக்ஸ்பென்ஸ் ஆஸ்பெக்ட் வச்சு பார்க்கும்போது இதை விட எனக்கு ரோப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தமா. இன்னும் எனக்கு வந்து ரோப் மேலே ரொம்ப இருக்கிற ஒரு அட்ராக்ஷன் போகலை. ஸோ பீச்சஸ் எல்லாமே ரோப் ரொம்ப அழகாக இருக்குது. பட் இதில் வந்து ஒரு ஐலண்டுக்குள்ளே நம்ம எதிர்பார்க்க முடியாத நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ சுற்றி பார்க்கலாம் எப்படி வந்து இந்த போட்டில் வந்து கார்ஸ் எல்லாம் லோட் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ ஃபர்ஸ்ட்டு போயிட்டு நம்ம இந்த சீலிங் ஃபெரியில் போயிட்டு போர்டிங் பாஸ் வாங்கணும். புக் பண்ணும்போதே டிரைவருக்கும் காருக்கும் தனி ப்ரைஸ், அப்புறம் எத்தனை பேசஞ்சர்ஸ் இருக்காங்க அவங்க அடல்ட்ஸ் கிட்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஒரு தனி ப்ரைஸ். ஸோ ஒரு 2 and 4 அட்லேட்லேருந்து கேங்கரூ ஐலண்ட் போயிட்டு வர்றதுக்கு எனக்கு வந்து ஃபெரி அண்ட் பேசஞ்சருக்கு டிக்கெட்ஸ் மட்டுமே $700 ஆயிடுச்சு. அங்கே ஸ்டே வந்து இப்போ இது ஸ்கூல் ஹாலிடே சீசன், ஈஸ்டர் வீக்கெண்டுங்கிறனால ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டி வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். சத்தியமாக இதில் இந்த என்டையர் ட்ரிப்பில் என்னை ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் பண்ணதான் அந்த ப்ராப்பர்ட்டி. அது நம்ம டீட்டெயிலாக அந்த ஹவுஸ் டோர் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம போய் பார்க்கலாம் எப்படி கார்ஸ் எல்லாம் லோட் பண்ணுறாங்க. எவ்வளோ கார்ஸ் இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப ஆர்கனைஸ்டாக பிளான்டாக ஒரு கார் பின்னாடி ஒரு கார் நின்று அப்படியே ரிவர்ஸில் வந்து டு த எண்ட் வரைக்கும் பார்க் பண்ணுறாங்க. அவ்வளோ அவங்கவுங்க டிரைவர்ஸே தான், டிரைவர்ஸே கார்லேருந்து வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணி அந்த ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் வச்சு ரொம்ப சேஃபாக, எந்த வித பிரச்சனை, எந்த வித டிராஃபிக் ஜாம், எந்த வித சத்தம் எதுவுமே இல்லை. அப்புறம் இந்த ஃபெரி வந்து அப்படியே கேட்டெல்லாம் மூடிட்டு இப்போ இந்த இது கிளம்பியாச்சு. ஒரு 45 minutes இது ஜேர்னி, இந்த பர்டிகுலர் ஃபெரி ஜேர்னி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போச்சு. ரொம்ப வாபிலியாக இருந்தது நடுவுலலாம், பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த வியூ, அந்த லைட் ஹவுஸ். அன்றைக்கி கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. கேங்கரூ ஐலண்ட் போனப்புறம் நெக்ஸ்ட் டே கொஞ்சம் மழை தூரிச்சு, பட் இந்த கிளைமேட் வந்து ரொம்ப கொஞ்சம் சில்லுன்னு காற்று, அதே மாதிரி மழை, இந்த அலைகள், இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ நம்ம இப்போ வந்து ஃபெரிக்குள்ளே போய் சுற்றி பார்க்கலாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் இந்த பால்கனியிலேருந்து போகிறோம். நம்ம ட்ரெயின்ஸ்லலாம் இருக்கிற மாதிரி டாய்லெட்ஸ் இருந்தது. ஸோ ஒரு இது வந்து பேபீஸ்க்கு நாப்பி சேஞ்ச் இது இருந்தது.
ஸோ டாய்லெட் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சுன்னு என் மதர்லாம் சொன்னாங்க. நான் பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இது வந்து நார்மலி நமக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டு சேர்ஸ் இருந்தது, நம்ம இங்கே உட்காந்துக்கலாம் பேசிக்கலாம். பட் நாங்கள் போகும்போது வந்து மேலே டெக்கில் போய் நின்று வேடிக்கை பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். வரும்போது உட்காந்துட்டோம், டயர்டாயிருச்சு. ஸோ ஒவ்வொரு சீட் பவுச்லேயும் ஒரு இன்ஃபர்மேஷன் புக்லெட், ப்ராஷர்ஸ், என்னென்ன கேங்க்ரோ ஐலண்டில் பார்க்கலாம், அந்த மாதிரி ப்ராப்பர் வெல் ஆர்கனைஸ்டாக இருந்தது. கோவிட் ப்ராக்டிஸ்னு பெருசாக இல்லை, ஏன்னா ஐ திங்க் அது அந்தளவுக்கு தான் அவங்க நம்பர்ஸ் பிளான் பண்ணி எடுத்திருந்தாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு குட்டி கேஃபட்டேரியா இருந்தது, ஸோ காஃபி ஷாப். ஸோ இங்கே ஸ்நாக்ஸ், காஃபி எல்லாமே வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர். தர்ஷனுக்கு வந்து எந்த கடைக்கு போனாலும் ஏதாவது வாங்கணும். இது வந்து மேலே, நம்ம மேலே வந்துட்டு இந்த மாதிரி வியூ பார்த்தோம். இந்த இடத்துல தான் நின்று என்டயர் ஜேர்னி நாங்கள் சுற்றி பார்த்துட்டு போனோம். நல்ல பெரிய ஸ்பேஸ் தான், நிறைய கூட்டம் இருந்தது. ஆல்மோஸ்ட் ஃபுல் பார்க்கிங் கீழே ஃபுல் ஆகிடுச்சு கிரவுண்ட் லெவலில். ஸோ இது அப்போ டெக்கில் இருந்துட்டு ஒரு வியூஸ் பார்த்துட்டு 45 minutes போகிறோம். ஸோ வந்தாச்சு நம்ம பெனி ஷாக்கு. ஸோ சேம் ப்ரொசீஜர், அவங்க போய் அந்த ஃபெரியை வந்து டாக் பண்ணிவிட்டு சேஃபாக அந்த ரேம்ப் இறக்கி விட்டுட்டு கார்ஸ் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி வெல் ஆர்டர்டாக ஒரே யூனோ எந்த கேஆஸ், எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அந்தந்த டிரைவர்ஸ் அவங்க காரை ப்ராப்பராக எடுத்து போய் ஒரு பேசஞ்சர் லோடிங் ஜோன் ஒன்று இருந்தது. ஸோ அங்கே வந்து போயிட்டு காரில் ஏறி எல்லோரும் போயாச்சு. ஒரு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, நம்ம ஒரு 4 பேர் ஒரு பார்க்கிங்லேருந்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ இது பண்ணுறோம், பட் எல்லாமே ப்ராப்பர்லி ஆர்கனைஸ்ட். இது வந்து இட் வாஸ் வெரி வெரி இம்ப்ரெஸிவ். ஸோ என் மாமனார் மாமியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அவங்க நல்லா இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி பார்த்தாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து ஃபஸ்ட்டு நேராக போனது ஒரு ஈமு ஃபார்ம். நம்ம ஒரு நீலகிரி தைலமெல்லாம் இதுக்காக அது ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க, யூகலிப்டஸ் ஆயில் இது. அங்கே வந்து தர்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்தது ரிப்பான்னு ஒரு குட்டி கேங்குரோ, அது கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் அது ஒரு பாஸ்கெட்டில் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் தர்ஷனோட மோஸ்ட் ஃபேவரட் பார்ட் ஆஃப் திஸ் ட்ரிப்பு. ஸோ இது ஒரு ஃபேமிலி ஓன்ட் பிஸ்னஸ். ஸோ அவங்க வந்து உட்காந்து அவங்க எப்படி ஆரம்பித்தாங்க இந்த ஒரு கம்பெனி அப்படி சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் செஷன் மாதிரி கொடுத்தாங்க. அது ஒரு குட்டி விஷயந்தான் இங்கே. ஸோ இந்த லோக்கல்ஸ் வந்து அவங்க பிஸ்னஸ், ஸ்மால் பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து இங்கே எல்லாமே ஷாப் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்து தைலம் வாங்கினோம், நிறைய ப்ராடக்ட்ஸ் இங்கே டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க, ஈமோ ஆயில் அது இது. பட் தைலம் வந்து நம்ம ஊர் அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை, ரொம்ப ரொம்ப மைல்டாக இருந்தது. பட் இட்ஸ் ஓகே, கொஞ்சம் அந்த ஸ்மெல் நல்லா இருந்தது. பர்பஸ் என்னென்னா நம்ம லோக்கல் பிஸ்னஸை சப்போர்ட் பண்ணோம். ஸோ ஒரு 3-4 தைலம் வாங்கிட்டு அதே கடையில் வந்து ஒரு குட்டி கேஃபட்டேரியா இருந்தது. அதில் வந்து உங்களுக்கு சைடர் டேஸ்டிங், ஸோ சைடர் வந்து ஒரு ஆல்கஹால் பேஸ்ட் ட்ரிங்க், அதில் வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் ட்ரிங்க்ஸ் வச்சுருந்தாங்க. ஐ வாஸ் ஸோ டெம்ப்டட், பட் நாங்கள் வந்து இது வாங்கலை. பட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு இந்த ரிமோட் பிளேசஸில், டூரிஸ்டி பிளேசஸில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்.
பட் நான் ட்ரை பண்ணல, அதான் உண்மை. அதுக்கப்புறம் அடுத்து வெளியில் கொஞ்சம் ஈமோஸ் பார்த்தாங்க கிட்ஸு, ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு எக்ஸைட்டிங்காக இருந்தது ஈமோ பார்க்குறதுக்கு. அடுத்து வந்து ஒரு ஹனி ஃபார்ம் போகிறோம். ஸோ அது வந்து ஃபேமஸ் இங்கே, ஹனி ஐஸ்கிரீம் கண்டிப்பாக சாப்பிடணுன்னு என்னோடய காலீக்ஸ் சொன்னாங்க. போகிற வழியில் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்தது லைஃப்பில். ஸோ இது மாதிரி பார்த்ததில்ல, ஐ டோன்ட் நோ இஃப் திஸ் இஸ் நார்மல். ஒரு குரூப் ஆஃப் ஷீப் வந்து இருந்தது. ஸோ இங்கே பாரு, என் மாமியார் வந்து சின்ன பசங்களுக்கு அப்படியே ஏதாவது சொல்லிட்டு வருவாங்க, இதை பாருப்பா தம்பி அதை பாரு அது பாருன்னு சொன்னோன்னா ஸ்லோ டவுன் பண்ணாங்க என் ஹஸ்பண்ட். ஏதாவது அது சின்ன மண் ரோடு தான். ஸோ அந்த இடத்துல ஒன்று பார்த்த உடனே எல்லாமே வந்து திரும்பி பார்த்துச்சு. ஓகே, அங்கே ஒரு 100-200 ஷீப் ஸ்லோலி எல்லாம் திரும்பி நம்ம ஒரு காரை பார்த்துச்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு அதுக்கு த்ரெட் பயோன்னு சென்ஸ் பண்ணோன்னே எல்லாமே போய் ஒரு இடத்துல தூரம் நின்று அசம்பிள் ஆகிடுச்சு. ஸோ தேர் வாஸ் நோ சவுண்ட், யாரும் யார்கிட்டையும் எதுவும் கம்யூனிகேட் பண்ணல. பட் அந்த ஒரு விஷயம் வந்து இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். அது கேமரா அவ்வளோ கேப்சர் ஆச்சா தெரியலை, பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு 100-200 ஷீப் சேர்ந்து ஒரு மிரண்ட ஒரு பார்வை நம்ம காரை பார்த்துட்டு அப்புறம் ஒரு இடத்துல ஓடி போய் நின்று அப்படியே மாதிரி பார்த்துச்சு. நான் சொன்னேன் அவங்க பாட்டுக்கு சாப்பிட்றாங்க விட்டுலாம் நம்ம, யூனோ தேர் கெட்டிங் ஸ்கேர்ட். அதனால் பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருந்தது. ஹனி ஃபார்ம் போகிற வழியில் பெனிங்டன் பேனு ஒரு பீச் பார்த்தோம். வியூஸ் வந்து பியூட்டிஃபுல். ஸோ சுற்றி தண்ணி தான். சொல்லப்போனால் கேங்கர் வேலன் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பீச்சுனாலே போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஐ விஸ் ஏன்னா ஃபுல் தண்ணி, எங்கே சுற்றினாலும் தண்ணி. பட் அந்த அழகு வந்து ஒரு சில வியூ பாயிண்ட்ஸில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அந்த ரோப் அளவுக்கு நான் சொன்ன மாதிரி சொன்னேன், ரோப்பில் மயங்கி எனக்கு இன்னும் அதுலேருந்து வெளியவே வரல. நான் பீச்சஸ்க்கு ரோப் தான் டெஃபினெட்லி சொல்லுவேன், பட் இதோட வியூ பாயிண்ட்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த பெனிங்டன் பே முடிச்சுட்டு ஹனி ஃபார்ம் போய் பார்த்தோம். ஹனி ஃபார்மில் வந்து ஹனி ஐஸ்கிரீம் ஃபேமஸ்னு சொன்னாங்க. ஸோ ஹனி ஐஸ்கிரீம் வாங்கினோம். கீழே அண்டர் கிரவுண்டில் வந்து ஹனி எப்படி அந்த ஹனி பீஸ் வந்து வளர்க்குறாங்க அப்படின்றத பற்றி இன்ஃபர்மேஷன் இருந்தது. இதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த பீஸ் எப்படி இருக்குது, அதோட செட்டப் எப்படி இருக்குது, ஒரு சின்ன இந்த கிளாஸ் இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து நமக்கு தெரியுது. கீழே இருக்க பைப் மூலமாக தெர் இஸ் அ ஹோல், அது வழியாக ஹனி பீஸ் வந்து வெளியே போயிட்டு திருப்பி அதுக்குள்ளே வந்துடுது. ஸோ இந்த இது தெரியலை எனக்கு, பேசிக்காக இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஊரில் நான் பார்த்ததில்லை ஜாஸ்தி. நான் வந்து ரொம்ப எனிதிங் நான் ஹியூமன் வந்து எனக்கு ரொம்ப அலர்ஜி அண்ட் அவர்ஷன், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட எனக்கு ரொம்ப ரெசிஸ்டன்ஸ். அதனால் எனக்கு இதில் பேசிக் நாலேஜ் இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் இந்த செட்டப்ஸ்லாம் இருக்கான்னு தெரியலை, நான் பார்த்ததில்லை. பட் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த சைடு வந்து ஸ்டாஃப்ஸ் ஓன்லி அலவ் உள்ளே. ஸோ அந்த ஹனி பீ வந்து எப்படி வளருது, எத்தனை வருஷம் இருக்கும், குவீன் பீனா என்ன, அப்படி எல்லா இன்ஃபர்மேஷனும் அங்கே போட்டிருந்தாங்க. ஸோ இவ்வளோதான், இதுதான் டூரிஸ்ட். இதை வந்து நம்ம ஊரில் இப்படி ஒரு கடை ஆரம்பித்து இது ஹனி பீ ஃபார்ம்னு போட்டோன்னா நம்ம போய் வாங்க மாட்டோம். பட் இங்கே எல்லாருமே இந்த ஊரில் இருக்கிற கடை லோக்கல் பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி அங்கே உள்ள லோக்கல் ஐட்டம்ஸ் போகிறப்ப ஷாப் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி வந்து முடிச்சாச்சு, ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ கரெக்டாக போய் அந்த ஓனர் வந்து கீ எங்கே வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட பியூட்டி நீங்கள் வந்து பார்த்து தான் ஆகணும், டெஃபினெட்லி. இட்ஸ் சச் எ பியூட்டிஃபுல் ப்ராப்பர்ட்டி. ஆனால் இந்த வீடு வாங்க வேணான்னு கேட்டால் வாங்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ரீசன், இது இப்படி பள்ளத்தில் இருக்குது. ஸோ மேட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு தான் நமக்கு ப்ரிஃபரன்ஸ். பட் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல். ஸோ இது வந்து ஒரு வெளியே ஒரு சின்ன ஒரு பேட்டியோ, இங்கே வந்து ஒரு லிவிங் ரூம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம குப்பை ஆக்கிட்டோம், நிறையா நம்ம சாமான எல்லாம் வச்சு. ஜஸ்ட் இது வந்து கவுச் அண்ட் ஒரு டிவி. ஸோ அமேசன் இருந்தது, ஆப்பிள் இருந்தது, நிறைய மூவிஸ் பார்த்தேன் நான் நைட்டு. அண்ட் ஒவ்வொரு ஃபர்னிஷிங்குமே ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லி பண்ணிடுறாங்க. இந்த டைனிங் டேபிள் ரொம்ப நல்லா அழகாக இருந்தது. லுக் அட் த கிச்சன். நம்ம ஊரில் இப்படி கரண்டியெல்லாம் மேலே மாட்டினோன்னா நம்ம இப்படி திருப்பி மாட்டி தொடச்சி வைக்க மாட்டோம். பட் இது பார்க்குறதுக்கு ஐக்கியாவில் நான் பார்த்தப்போ நான் ஆசைப்பட்டேன், பட் எப்படி இருக்கும்னு எனக்கு விஜுவலைஸ் பண்ண முடியல. பட் இங்கே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து சும்மா டிஸ்பிளேக்கு சில பாத்திரம் மேலே வச்சுருந்தாங்க. அந்த கத்தி வச்சுருக்க மேக்னெட்டிக் ரேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிது, அது வாங்கணும்னு நான் இது இங்கே போனப்புறம் பிளான் பண்ணேன். ஸோ எலக்ட்ரிக் ஸ்டவ், ஸோ ஒரு சின்ன ஸ்டோரேஜ், ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா வீட்லேயும் இருக்கிற மாதிரி எல்லா கட்லரிஸ், எல்லா பாத்திரம், பேசிக் அம்யூனிட்டிஸ்,
எல்லாமே இங்கே வந்து இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு குட்டி பேண்ட்ரி. ஸோ பேண்ட்ரியில் வந்து டிஷ் வாஷர், மைக்ரோவேவ், ஏர் ஃப்ரையர் எல்லாமே இருக்குது. ஸோ வெரி வெல் பிளான்ட் இது கிச்சன் அண்ட் பேண்ட்ரி. ஸோ இது வந்து வெளியில் வந்து ஒரு குட்டி பார்பிக்யூ வச்சுருந்தாங்க. இப்போ இங்கே வெளியே பேவ்மெண்ட் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த பீச் தெரியுது பாருங்கள். ஸோ சீ ஃபேஸிங் கொஞ்சம் தூரத்தில். இங்கே வந்து ஒரு வெளியில் அவுட் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் பார்பிக்யூ. பார்பிக்யூ நாங்கள் யூஸ் பண்ணல, ஏன்னா அந்த மாதிரி அதை க்ளீன் பண்ணணும், அது ஒரு பெரிய வேலை. ஸோ உள்ளே போய் பெட்ரூம்ஸ் பார்க்கலாம். கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. அவங்கவுங்க இது ஏறும் ஏறும்னு ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். லுக் அட் த டெக்கோர். அந்த பள்ளி பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. பட் இட் இஸ் ஸோ குட். எல்லாமே அந்த வுடன் ஃபர்னிச்சர்ஸ், வுடன் ஏன்னா கம்ப்ளீட் ஃபர்னிஷிங், அந்த ஓல்டு அந்த பழைய வீட்டோட இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ட்ரெடிஷ்னல் லுக். ஸோ அந்த ஒரு டேஸ்ட் வந்து யூனிஃபார்மாக இருந்தது. ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு கேரக்டர் அந்த மாதிரி. ஸோ இது வந்து அந்த பீச் ஃபேஸிங் வியூவில் இருக்கிற ஒரு பெட்ரூம். எல்லாருமே ஹீட்டர்ஸ் இருந்தது. இந்த பெட் ஸ்ப்ரெட் இதெல்லாம் பார்க்க எவ்வளோ நான் குத்துன்னு நினச்சேன். பட் அவ்வளோ ஒன்றும் இட் வாஸ் நாட் வெரி அன்கம்ஃபர்டபுள். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்க ஆர்கனைஸ் பண்ணி ப்ராப்பராக க்ளீன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு அட்டாச்ட் டாய்லெட் அண்ட் ஷவர். ஸோ இது ஒரு லாண்ட்ரி, ப்ராப்பராக துணி காய போடுற ரேல், பாஸ்கெட், வாஷிங் மிஷின் எல்லாமே ப்ராப்பராக இங்கே இருந்தது. அடுத்து இந்த ரூம் வந்து இஷான் புக் பண்ணிட்டார். ஏன்னா இதில் வந்து அந்த ஸ்மார்ட் டிவி இருக்குது, யூடியூப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிட்ஸ் வந்து இந்த ரூம் புக் பண்ணிட்டாங்க. ஸோ வந்தோடனே டிவி போட்டுட்டு ஜாலியாக செட்டில் ஆயாச்சு கிட்ஸு. இந்த ரூமோட இன்டீரியர்ஸ் எல்லாமே ஃபர்னிஷிங் வாஸ் ஜஸ்ட் பியூட்டிஃபுல். இது வந்து ஒரு இன்னொரு குட்டி ரூம். அந்த குட்டி ரூமில் வந்து தி பெஸ்ட் பார்ட் இஸ் ஒரு ரொம்ப ஆன்டீக் ஒரு ஃபர்னிஷிங் இருந்தது. இந்த ஒரு பெட்டி ரொம்ப அழகாக இருந்தது இது. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் க்யூரியஸாக இருந்தேன் உள்ளே என்ன வச்சுருக்காங்கன்னு. ஜஸ்ட் தலகாணி அந்த பெட்டிங் வச்சுருந்தாங்க. பட் இது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ இது இந்த மாதிரி ஒரு வாலில் இருக்கிற ஹீட்டர்ஸ் நான் பார்த்ததில்லை. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் இந்த வீட்டில் நான் பார்த்தேன். ஸோ பாத்ரூம் ஐடியாஸ், இப்போ நான் புது பாத்ரூம் ஒன்று பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது இந்த பாத்ரூம் ஐடியாஸ் இங்கே கொஞ்சம் எனக்கு இந்த இதில் கிடச்சிது. ஸோ நல்ல பெரிய வீடு, நல்ல சமைச்சோம், சாப்பிட்டோம், இந்த மாதிரி இன்டீரியர்ஸ் எல்லாம் ரசித்தோம். ரொம்ப ரிலாக்ஸ்டாக நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மூவி பார்த்துட்டு டே ஒன் ஆஃப் கேங்க்ரூ ஐலண்ட் ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே 2 நம்ம எங்கே போகிறோன்னா, நம்ம ஊர் தனுஷ்கோடி மாதிரி இங்கே இருக்கிற இடம், இந்த ஆஸ்திரேலியாவோட டெட் எண்ட் டிப். ஸோ ரிமார்க்கபிள் ராக்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஸோ அது வந்து அந்த பெனிஷாங்கிறது நம்மளோட கேங்க்ரூ ஐலண்டோட ஒன் எண்ட். அண்ட் அந்த எக்ஸ்ட்ரீம் எண்ட் வந்து இந்த ரிமார்க்கபிள் ராக்ஸ். அது ஒரு 150 கிலோமீட்டர்ஸ். இது பார்த்தே என் மாமனார் ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி ஒரு தீவு இவ்வளோ பெருசாக இருக்கும் 158 கிலோமீட்டர் போகிறதுக்கு. ஸோ வழியில் வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, ஸோ லாஸ்ட் இயர் புஷ் ஃபயர் வந்து கேங்க்ரூ ஐலண்ட் ஃபுல்லாமே எரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த க்ரீனரி, இந்த வெஜிடேஷன் எல்லாமே திருப்பி வந்தது, இப்போ வளர்ந்தது இந்த ரீ வெஜிடேஷனில், இந்த புஷ் ஃபயர் தாண்டி வந்தது. அந்த நடுவில் கருப்பாக இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்லி பேர்ன்ட் அவுட். ஸோ இந்த வழி நெட்டுக்க வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல் மெசேஜ் இருந்த மாதிரி இருந்தது. என்ன தான் இருந்தாலும் இயற்கையை மீறி நம்ம எதுவுமே செய்ய முடியாது. இந்த கொரோனா வைரஸும் நம்ம அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அண்ட் இந்த புஷ் ஃபயர்லேருந்து இந்த கேங்க்ரூ ஐலண்ட் மீண்டு வந்ததும் அதே மாதிரி ஒரு விஷயந்தான். வழி நெட்டுக்கு இதே மாதிரி ஒரு வியூஸ் ஃபுல்லாக பீச் வியூஸ் இருந்தது. அண்ட் ரோட்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்ட்ரேட்டாக பாம்பு படுத்திருக்கிற மாதிரி ஒரு ரோட்ஸ். எவ்வளோ தூரம்னாலும் அந்த ஸ்ட்ரேட் லைன் உங்களுக்கு தெரியும்.
ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த ரிமார்க்கபிள் ராக்ஸ் இட்ஸ் வர்த் விசிட்டிங் அந்த தூரம், ஏன்னா எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும். நம்ம வந்து ஆஸ்திரேலியாவோட இந்த ஆல்மோஸ்ட் ஒரு சவுத் வெஸ்டர்ன் டிப்பில் நிற்கிறோம், இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் இந்தியன் ஓஷன் அவ்வளோதான். வெறும் தண்ணி தான், வேறு நாடு இந்த ஃபீலே உங்களுக்கு இருக்காது. நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இட்ஸ் த எக்ஸ்ட்ரீம் சவுத் வெஸ்டர்ன் எண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு நாஸ்டால்ஜிக் ஃபீலெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இட்ஸ் வர்த் விசிட்டிங். ஸோ இது நேச்சுரலி ஃபார்ம்டு ராக்ஸ் இந்த ஷேப்ஸ் எல்லாமே. ஸோ போயிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு சுற்றி பார்த்துட்டு இவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை இங்கே. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம இதுக்கு வரணுமான்னு கேட்டால் பர்சனல் சாய்ஸ், நான் வந்து போனதுக்காக வருத்தப்படலை. ஏன்னா நம்ம இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கோங்கும்போது இந்த மாதிரி ஒரு வியூஸ், இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல்லி இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் நான் மிஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். திருப்பி வரும்போது வர வழியில் லிட்டில் சஹாரான்னு ஒரு பிளேஸ், இது வந்து ஒரு குட்டி டெசர்ட். இது வந்து ஆர்டிஃபிஷியல் இல்லை, நார்மலி அந்த இது ஃபார்ம் ஆன டெசர்ட். இங்கே வந்து நிறைய இந்த சாண்ட் போர்டிங், நீ போர்டிங் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. பட் நான் சொன்னேன் அதெல்லாம் லெட் சேவ் இட் ஃபார் துபாய், இங்கே வந்து வில் ஜஸ்ட் கோ அண்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு வாக் பண்ணோம். இதில் ரொம்ப இந்த மண்புழு மாதிரி ஒன்று வந்து, அது என்ன வேற என்னமோ ஒரு ஒரு வார்த்தையை மாமியார் சொன்னாங்க, அது வந்து இந்த ஊரில் ரொம்ப ரொம்ப இதாக இருந்தது. இந்த மண் ஃபுல்லாக அது இருந்தது. ஸோ நீங்கள் ஆசைப்பட்டு உட்காரலாம் மண்ணில் கொஞ்சம் நேரம் அப்படின்னு நினச்சா கூட ஃபுல்லாக அந்த புழு, உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியுதான்னு தெரியல நான் காமிக்கிறது, பட் ரொம்ப ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஒவ்வொரு மலையும் ஏறி இறங்கி இந்த டெசர்ட் மாதிரி ஒரு ஃபீல், இட்ஸ் ஸோ டிஃப்ரெண்ட். ஒரு ஐலண்டில் 4 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் வந்து நமக்கு கடல், இந்த சைடு வந்து ஒரு பாலைவனம், அது அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்து. என் ஹஸ்பண்ட் இந்த ஷாட் எனக்கு கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை, அவங்க ஆட்டோமேட்டிக்காக கொடுத்தாங்க, இதை வீடியோவில் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க இது பார்த்து தான் ஆவாங்க இப்போ. ஸோ ஐம் சாரி விஷ்ணு. அதுக்கப்புறம் சீல் பேன்னு ஒரு இடத்துக்கு போனோம், அங்கே வந்து சீல்ஸ் பார்க்கலாம், அந்த சீல் லயன்ஸ் பார்க்கலாம்னு சொல்லி. பட் ரொம்ப ஸ்மெல்லியாக இருந்தது, நமக்கு ஃபோட்டோவில் பார்க்குற அளவுக்கு அழகாகவும் இல்லை இந்த அனிமல்ஸ். சொல்லப்போனால் சாரி, அனிமல் லவர்ஸ் எல்லாம் என் மேலே ரொம்ப கோவப்பட போகிறாங்க, பட் ரொம்ப ஸ்மெல்லியாக இருந்தது. பட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்க, ரொம்ப பெருசு, வெரி ஹியூஜ், அண்ட் நிறைய மண்ணில் பாதி தூங்கிட்டு இருந்தது, பாதி வந்து யூனோ இந்த சைட் ராக்ஸ் கிட்டே இருந்தது, தண்ணியில் நிறையா இருந்தது. பட் தே கேரண்டீட் கண்டிப்பாக வர்றவங்களுக்கு வந்து இந்த சீ லயன்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ டே டூவில் ஜாஸ்தி பண்ணல, ஜஸ்ட் இந்த 2 places தான் போயிட்டு ரிலாக்ஸ்டாக போய் ரெஸ்ட் எடுத்தோம். ஈவினிங் போய் வாக் பண்ண போயிட்டு சன்செட் எல்லாம் பார்த்தோம். அடுத்து லாஸ்ட் டே நமக்கு ஃபெரி வந்து ரிட்டர்ன் வந்து 12:30. ஸோ அதுக்குள்ளே ஒரே ஒரு வினியார்ட் பார்க்கலாம். நான் நினச்சேன் இங்கே வினியார்ட் ப்ளஸ் வைன் டேஸ்டிங் இருக்கும்னு, பட் வினியார்ட் வந்து தூரம் வேறு இடத்துல இருக்குது, இது ஜஸ்ட் ஒரு வைன் டேஸ்டிங் சென்டர். இந்த இடம் பார்த்திங்கன்னா லிட்ரலி அந்த வினியார்டோட பேக் இடத்துக்கு வந்த உடனேயே அந்த ஒரு வியூ பார்த்தோன்னா இந்த நம்ம டெஸ்க்டாப் வால்பேப்பர் மாதிரி இருந்தது. ஸோ லிட்ரலி அந்த தண்ணியெல்லாம் ஃப்ரோசனாக இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ், ஜஸ்ட் இந்த இதுக்காகவே போய் பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணோம், கிட்ஸ் வந்து விளையாண்டாங்க, விளையாடிட்டு மாமனார் கொஞ்சம் வைன் டேஸ்ட் பண்ணிட்டு சும்மா கொஞ்சம் வைன் வாங்கிட்டு வி வெண்ட் பேக். ஸோ ஃபெரியில் வந்து அதே ப்ராசஸ் கார் லோட் பண்ணிவிட்டு அட்லைட் வந்து வந்துட்டோம். ஸோ இந்த ட்ரிப் வில் பி அ வெரி வெரி மெமரபிள் ட்ரிப், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரிப். Definitely it's worth visiting if you're willing to invest. And the money aspect ungalku prachana illana, definitely it is a worthwhile trip. Okay, nama adutha trip la enga porona theriyala, ipotheki there is no plans, but definitely in the July to September kula or a trip plan panuvom. Nama adutha trip la Australia la enga poi suthi paakalaangiradha paakalam. Okay, adutha video la sandhikalam.